மறுதினம் காலை சீனிவாசன் தன் அறையிலிருந்து நியூஸ் பேப்பருடன் வந்து எல்லா இடத்திலும் ஜோவை தேடுகிறார். காணும், போயிட்டான் போல இருக்கு. தலையை சிலிர்த்து கொள்கிறார், உட்கார்கிறார், யோசிக்கிறார். எல்லாம் கனவாத்தான் இருக்கணும். புத்தகத்தை எடுக்கிறார். எதிர்கால மனிதன், அதனால் வந்த வினை. ஏதோ கற்பனை பண்ணிட்டு ஊரை கூட்டிட்டேன். அவள்லாம் என்ன சித்தபிரம்ம கேஸ்னு நினச்சிட்டு இருப்பா. லக்ஷ்மி காஃபியுடன் வருகிறாள். காஃபி சாப்பிட்டுட்டு மறுபடி படுத்துண்டுடுங்கோ, உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் தேவை. சீனிவாசன் காஃபி அருந்தி கொண்டே, ரகலை பண்ணிட்டேன்ல. ரகலையா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, திமிர்றேள், யாரோடையோ பேசுகிறேள், மாடியில் பார்க்குறேள், கீழே பார்க்குறேள். இனிமே அப்படி பண்ணாதீங்கன்னா என்னவோ ஆயிடுத்து. யாரோ பில்லி சூனியை வச்சுட்டான்னு அதுந்து போயிட்டேன். உங்களை உள்ளே தள்ளி கதவை சாத்துறதுக்குள்ளே ஏம்பாடு உம்பாடுன்னு ஆயிடுத்து. ஆமாம், என்னாச்சு உங்களுக்கு நேத்திக்கு? அந்த பைத்தியக்கார புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தேனா? நீங்கள் பாட்டுக்கு என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேளா? அதீதமாக கற்பனை பண்ணிட்டு விட்டேன். எதிர்கால மனிதன் வரப்போகிறான்னு அந்த கண்ணா பின்னா புஸ்தகத்தில் எழுதியிருந்தான். ராத்திரி வேலை காத்தடிக்கிறது, கற்பனை பறக்க ஆரம்பிச்சுடுத்து. நிஜமாகவே ஒரு ஆள் வந்து நிற்கிறாப்பிலையும், அவன் கரண்ட்டு சாப்பிட்டுட்டு சத்தம் போட்டு கையில் ஒரு அகராதி, நெத்தியில் ஒரு சேப்பு விளக்கு, வெள்ளையாக பைப்பையாக என்னவோ போட்டுருக்கான். ஏனில் இறங்குறான், ஊபா ஊபாங்கிறான், அட்டகாசமாக சிரித்து, என்ன ஒரு கற்பனை எனக்கு. திரும்ப பின்னால் ஜோ வந்து நிற்க, குட் மார்னிங். ஸ்ரீனிவாசன் திடுக்கிட்டு திரும்பாமல், அடப்பாவி லக்ஷ்மி, என்னன்னா? ஒன்றும் இல்லை, இனிமேல் அந்த புஸ்தகத்தை படிக்காதீங்கோ. அந்த வெலவெலப்பை என்னால் இனிமேல் சமாளிக்க முடியாது. சீனி மறைமுகமாக ஜோவிடம் போ போ என்று சைகை செய்ய, ஜோ என்ன சொல்கிறேன், புரியும்படியா சொல்லுங்களே. லக்ஷ்மி, எனக்கு இன்னொரு கப் காப்பி கொண்டு வாயே. மணக்க மணக்க நன்னா இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு நாள், சீக்கிரம். இந்த காப்பி இன்னும் குடித்த பாடு இல்லையே. கொஞ்ச நாழி வெளியே உலாத்திட்டு வந்தேன், என்னத்தையோ முதிச்சேன். சே, எங்கள் ஊர் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் தெரியுமா? சீனி, இன்னும் நீ போலியா? மடக்கின்று காஃபியை குடிக்கிறார். நான் போகிற வேலை வரும்போது தான் போவேன். லக்ஷ்மி போகிறாள், நிற்கிறாள். சற்று சந்தேகத்துடன் திரும்பி பார்க்க, ஜோவின் பக்கம் திரும்பிய சீனிவாசன் சடக்கென்று திரும்பி அசடு வழிகிறார். சீனி அவள் சென்றதும் மெதுவான குரலில், பாவி பாவி, நீ கற்பனை இல்லையா? நிஜமாகவே இன்னும் இருக்கியா? இருக்கேன், இருப்பேன், இருந்தேன். இதை பார் ஜோ, நேற்றுக்கு நீ இருந்ததில் குழப்பம் ஏற்பட்டு போச்சு. இந்த மாதிரி திடீர்னு வந்து பேச ஆரம்பித்தா என்னால் உன்னை சமாளிக்க முடியாது. திடீர் திடீர்னு வராத இப்படி. அப்புறம் வேஷ்டி கட்டிண்டு வா. தொம்ப கூத்தாடி மாதிரி இந்த நிஜாரெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன சொல்கிறேன்? சுற்றிலும் பார்த்து ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம். ஒப்பந்தம் டிக்ஷனரியை பார்க்கணுமா? ஒப்பந்தம், அதை பார்த்து அக்ரீபா சொல்லுங்கோ. நான் கூப்பிட்டா தான் இந்த அறைக்கு வரணும். சரி, நான் தனியாக இருந்தால் தான் நீ வரணும். தனி புரியறது, தனியாக இருக்கீங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எட்டிப்பாரு, யோசிச்சு அது வாண்டாம். யாராவது வரப்போகிறான்னு எட்டி பார்த்தா எப்படி தெரியும்? சுற்றிலும் பார்த்து சுவாமி படத்தின் அருகில் ஒரு மணி இருக்குல்ல, இந்த மணியை அடித்தா நீ வா, இல்லைன்னா எங்கேயோ விட்டதுலேயோ அட்டத்துலேயோ உட்காண்டுரு. மணி அடிக்கிறார். ஜோ சிலிர்த்து சரி என்கிறது. மாடியிலிருந்து சுந்தர் தெரிகிறான். இந்த பேச்சை கவனிக்கிறான். சீனிவாசனை மட்டும் பார்க்கிறான். சீனிவாசன் சுந்தரை பார்க்கவில்லை. இப்படி வச்சுக்கலாம், ஒரு மணி அடித்தா நீ வரலாம். அதுக்கு முன்னாலே வந்துட்ட என் கண்ணில் படாமல் ஓரத்தில் இருக்கணும். மணி அடித்தாதான் பேசலாம். ரெண்டு மணி அடித்தா உடனே போயிடணும். ஒரு மணி வரணும், ரெண்டு மணி போகணும், அவ்வளோதானே? அவ்வளோதான். சுந்தர் வியப்புடன் அவரை பார்க்க, சீனி சரி போயிட்டு வரியா, ரெண்டு மணி அடிங்கோ. அடிக்க ஜோ போக பின்னே லக்ஷ்மி நிற்கிறாள். சமாளித்து, ஓம் பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி, குளிக்க கூட இல்லை, பூஜை பண்ணுறளே, திடீர்னு பக்தி ஜாஸ்தியாயிடுது. சுந்தர் இறங்கி வருகிறான். லக்ஷ்மி முகம் கடுமையாகிறது. அவ்வளோதானா, மறுபடி டூவா? காரி ஆற வரைக்கும் சுந்தர் தேவையாக இருக்குது. காலையில் எல்லாம் சரியாக போனதும் பழையபடி விரோதம். என்ன ஜனங்களப்பா! மாமி இன்னும் மாமாவுக்கு சரியா இல்லை. இப்போ கூட தனக்குத்தானே பேசிண்டு மணியை வச்சுண்டு கெக்கே பெக்கேன்னு பண்ணிட்டு இருந்தார். சீ, நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், வேற யாரோடையே பேசின்ற மாதிரி தான் இருந்தது. இதை பார்ப்பா, அவர் ஏற்கனவே துர்சொப்பனம் கண்டு பிரம்ம பிடிச்சாப்பில் இருக்கார். இப்போ அவரை போட்டு குழப்பி மறுபடியும் பைத்தியமாக்கணும்னு ஆசையா அவனுக்கு? ஹார்ஷ் வேர்ட்ஸ் மாமி, எனக்கு ஒத்தாசை பண்ணணும் தான் ஆசை. வந்து நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒத்தாசை என்ன தெரியுமா? வீட்டை காலி பண்ணுறது தான் அப்படின்னா வசு. சுந்தர் திடுக்கிட்டு, ராத்திரிக்கு மட்டும் சுந்தர் தேவையாக இருந்திருக்கேன்ல. தன்னாக்க கடிச்சிட்டு, என்ன பேத்துறேன் நான், ராத்திரி ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஆனால் அதை வச்சுட்டு உடனே ஓட்ட வேண்டாம். நன்றி கெட்ட ஜென்மங்கப்பா. வசு, நான் உன்னை கவனிக்கிற விதத்தில் கவனிச்சுக்கிறேன். பயமுறுத்தாதீங்க மிஸ்டர். சார், நான் வரேன், உடம்பை பார்த்துக்கோங்கோ. நீங்கள்லாம் என்ன தான் அனாச்சாரமாக பேசினாலும் என் உதவி தேவையாக இருக்கிறப்போ நான் வர தயார். நீங்கள் கூப்பிட்டா மட்டும் தேங்க்ஸ். தேங்க்ஸ் என்னப்பா தேங்க்ஸ்? அந்த புஸ்தகத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்கோ. எதிர்கால மனிதனை தூக்கி எறிகிறாள். பிடித்து கொண்டு மேலே போகிறான்.
சுந்தர் சென்றதும், ஏம்மா இவ்வளோ ஹார்ஷாக இருக்க அவனோட? இல்லையப்பா, நேற்று ராமமூர்த்தியை பற்றி அவதூறாக பேசுகிறான்ப்பா. ராமமூர்த்தி யாரு? உங்கள் மேனேஜர்? ஆமாம்ப்பா, ஒரு நாள் நான் அறிமுகப்படுத்தி விடுறேன்ப்பா. ரொம்ப நல்லவர். அவருக்கு எத்தனை வயசு? 29ப்பா. June 6, 1949. நம்மளவரா? ஆமாம்ப்பா. கல்யாணம் ஆயிட்டா? வசு உற்சாகத்துடன், இல்லைப்பா. தாயார் தோப்பனார்? அம்மா இல்லை, அப்பா இருக்கார், ரிட்டையர் தாசில்தார். அவர் ரொம்ப கேட்பாளோ? சேச்சே, அவருக்கு வரதட்சணை பிடிக்காதுப்பா. அப்படியா? சரி, அவளை போய் பார்த்துட வேண்டியதுதான். நம்ம விஸ்வநாதம் பொண்ணு விமலா இல்லை, அவளுக்கு ஒரு நல்ல வரணா இருந்தால் பாருன்னு எழுதியிருந்தான். வசு ஏமாற்றமாக, விமலாலாம் அவர் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டார்ப்பா. ஏன்? அவர் வந்து என்ன கேட்குறார்ப்பா? என்ன கேட்டான்? கல்யாணம் பண்ணிக்கிறையான்னு. வெட்கத்துடன் இருக்கிறாள் வசு. கல்யாணம் பண்ணிண்டாச்சா? சேச்சே, உங்கள் சம்மதம் இல்லாமல் நான் சரின்னு சொல்வேனப்பா. போகிறது அது மட்டுமாவது வச்சுருக்கே. லக்ஷ்மி, லக்ஷ்மி உன் பொண்ணு என்ன காரியம் செஞ்சுருக்கா பாரு. ஏன்ப்பா? லக்ஷ்மி வந்து, என்னவா? ஆஃபீஸில் ராமமூர்த்தி இல்லை, அவரை புள்ள பார்த்து வச்சுருக்கா. சீர் சனத்தி எல்லாம் நன்னா செய்வாளா? ஏன்னா எல்லாம் தலகீழாக இருக்குது. என்கிட்ட அப்போவே சொல்லிட்டாளே. உனக்கும் தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியாதா? பந்தக்கால் வச்சதுன்னு தான் சொல்கிறதா உத்தேசமா? நானும் விசாரித்து பார்த்துட்டேன். நல்ல குடும்பம். அவளே இங்கே வரப்போகிறா. வெள்ளிக்கிழமை பழம், பாக்கு, வெத்தலை. யார் வரப்போகிறா? ராமமூர்த்தியும் அவர் அப்பாவும், இன்னும் 2 பேரும். சரிதான், இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டா? ஆற்றுல நான் ஒருத்தன் புருஷன் இருக்கேன். கோச்சிக்காதீங்கப்பா, சும்மா உங்களை பார்த்து பேசத்தான் வரா. எவ்வளவு பெரிய மனுஷா தெரியுமா? அன்னைக்கு என்னை கோயிலில் பார்த்து கப்பல் மாதிரி காரில் கொண்டு விட்டா. மாப்பிள்ள தங்க கம்பி, சிரிச்ச மூஞ்சி. வசுவுக்கு அதிர்ஷ்டம். முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்தாச்சா? அதெல்லாம் பேசத்தான் வரா. இல்லை, நான் என்ன செய்யணும்? பையனை பாருங்கோ, அவளோட பேசுங்கோ, நம்மால் என்ன முடியும்னு சொல்லுங்கோ. உங்கள் சம்மதம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஸ்ரீனிவாசன் கோபமாக, சாரிப்பா, உங்களுக்கு கோபம் போல இருக்குது. இல்லை, சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு எதுக்கு அப்பாவுக்கு கஷ்டம்னு தானே புள்ள பார்த்து வச்சுட்டுருக்காளே, சந்தோஷப்படாமல் என்ன? உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா வேண்டாம்ப்பா. சேச்சே. அப்புறம் கை மேலே வந்த வரனை விட்டுட்டு வேற தேடி அல்லாடுற போது உங்கள் அம்மா சொல்லி காட்டுவா. நான் என்ன பண்ணணும்? செரிக வேஷ்டி கட்டிண்டு அங்கவஸ்திரத்தோட வாங்கோ வாங்கோன்னு சந்தன பேலாவில் விரல விட்டுண்டு மாப்பிள்ளையோட சிரித்து பேசிட்டு கூட வந்த கழவனாக இருக்குது. ஆ, என்ன விசாரிச்சுண்டு நடத்திட்டா போச்சு. போகிறார் லக்ஷ்மி. என்னடி இப்படி பேசுகிறார்? எல்லாம் சரியாக போயிடுமா? அவர்கிட்ட முன்னால் சொல்லலைன்னு குழந்த கோபம். வெள்ளிக்கிழமை பாரு, அட்டகாசம் பண்ணுவார். மேலே இருந்து சுந்தர் இறங்கி வர இருவரும் முகத்தை திருப்பிக் கொண்டு பேசாமல் செல்கின்றனர். சுந்தர் சிரித்து கொள்கிறான். சுந்தர் மாடத்தில் இருக்கும் மணியை ஒரு தடவை அடிக்க ஜோ வருகிறான். அதை கவனிக்காமல் 2 தடவை அடிக்க ஜோ செல்ல, மறுபடி 1 தடவை, மறுபடி 2 தடவை. ஜோ அழுத்து, ஏ குரங்கு, அதவை. சுந்தர் கவனிக்கவில்லை. சீனி வருகிறார். யார் அது மணியோட விளையாடுறது? ஜோவை பார்த்து, வந்துட்டியா? இந்த சும்பன் திருப்பி திருப்பி அடிக்கிறான், நிறுத்த சொல்லுங்க. நான் தான் மாமா. மறுபடி 1 தடவை அடிக்க, நிறுத்த சொல்லுங்க, குழப்பம் ஆறுது. சொல்கிறேன் உடனே நிறுத்த சொல்லுங்க. சரி சரி, இந்த மணி அடித்ததும் நீங்கள் ஏன் ஒரு மாதிரி ஆயிடுறேள்? தானாகவே பேசிக்க ஆரம்பிச்சுடுறேளே. தானாக பேசிக்கலடா, நான் இப்படி இதை உனக்கு சொல்கிறது நம்ப மாட்டியே. எங்கிட்ட சொல்லி பாருங்களேன், நம்ப முடியுமா? பார்க்குறேன். சிரிக்காத, சீரியஸ் சீரியஸ். இந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான்னா நீ சிரிப்ப. சிரிக்கலை, சொல்லுங்கோ. இதை பாரு, இந்த நாற்காலியில் முழுசாக ஒரு ஆள் வெள்ளையா. இது என்ன ஜோ? ஓவரால். ஆ, இதை போட்டுட்டு உட்காந்துட்டுருக்கான். நெத்தியில் ஒரு பல்பு. நம்ப சொல்கிறேளா? நிஜம் அதுதான். என்ன பண்ணிட்டுருக்கான்? உன்னை பார்த்துட்டுருக்கான். ஏப்பம் விட்டா விளக்கு பிரகாசமாகுது. ஏப்பம் விட சொல்லுங்க பார்க்கலாம். ஜோ, ஒரு ஏப்பம் விட. ஜோ முயன்று, வரலை. வரலையாம். சினிமாமா, என்ன இப்படி ரீல் விட ஆரம்பிச்சிட்டிங்க? அந்த சுஜாதா புத்தகம் உங்களை என்னவோ செஞ்சிருக்கு. புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தபோது தான் இந்த கற்பனை உதிச்சுதா? சீனிவாசன் உத்வேகமாக, கற்பனை இல்லடா, நிஜம் நிஜம். இந்த ஆள் 22வது நூற்றாண்டிலிருந்து டைம் டிராவல் பண்ணி வந்து சேர்ந்திருக்கான். ஜோ கொஞ்சம் முகம் மாறி மார்பை பிடித்து கொள்கிறான். ஜோ தனது வலது பையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்து இடது பக்க மார்பில் செருகிக் கொள்கிறான். என்ன பண்ணுற ஜோ? ஹார்ட் அட்டாக் வந்தது, சட்டுன்னு இருதயத்தை மாற்றின்னுட்டேன். இருதயம் மாற்றிக்கிறானா? எதிர்கால மனிதனா? அப்போ ஒன்று செய்யுங்கோ. அந்த ஆள் இங்கே இருக்கான்னு சொல்கிறீங்க, அவன் இருக்கான்னு நிரூபணம் வேணும்னா இந்த ஸ்டூலை 3 அடி உயரம் தூக்கி கீழே வைக்க சொல்லுங்க. என்னை பொறுத்த வரையிலும் ஸ்டூல் தானாக வசந்துக்கும். ஐடியாடா ஜோ. அவர் சொன்னது கேட்டுதா? கேட்டுது. ஆனால் அது முடியாது. ஏன்? இதை பாருங்க மாமா, எனக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு இருக்குது. உங்கள் உலகத்தோட ஆதார விதிகளை, ஆதார அமைப்புகளை நான் கலைக்கக்கூடாது. அதுக்கு ஸ்பெஷலாக பர்மிஷன் வேணும். நீங்கள் தனியாக இருக்கிறப்போ தூக்கி காட்டுறேன், மற்ற பேர் இருக்கும்போது மாட்டேன். என்ன சொல்கிறான்? ஏன் மூஞ்சி மாறிடுது உங்களுக்கு? முடியாதான், செய்ய மாட்டானான். அப்போ நான் எப்படி உங்களை நம்புறது? நம்ம ஆதார விதிகளை அவன் மாற்றக்கூடாதான் உத்தரவான். ஜோ, அந்த உத்தரவை மீறினா என்ன ஆகும்?
தண்டனை கிடைக்கும், பாச பிடுங்கிடுவாங்க. மேலிடத்துலேருந்து அனுமதி கேட்டு பாறேன், எனக்கும் கொஞ்சம் தயவு பண்ண பார்க்கலாம், முயற்சி பண்ணுறேன். 3 நாள் ஆகும். இப்போவே அப்ளிகேஷன் எழுதி கியூஎம்எஸில் போட்டுவிடும். என்னால் தொல்லை தாங்கலை, எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிடு. அந்த தருதலைக்கெல்லாம் ப்ரூஃப் காமிக்கலாம். சரியா? சேரேன், சொன்னேனே ஃபியூஸை பிடுங்கி உனக்கு கரண்ட்டே கிடைக்காம பண்ணிவிடுவேன். வேண்டாம், இன்னும் 3 நாளில் நீ சொல்கிறத அவன் செஞ்சு காட்டுறேன்னு இருக்காண்டா. அது வரைக்கும் நான் சொல்கிறத நீ நம்பு. நீயும் என்னை பைத்தியமாக்கிடாத. சுந்தர், பார்க்கலாம். எனக்கு என்னவோ இதெல்லாம் உங்கள் மனசில் நடக்கிற பிரமாதான்னு தோன்றுறது. ஆனால் எல்லார்ட்டையும் இந்த மாதிரி பேசாதீங்கோ. நிச்சயம் பைத்தியம் பிடிச்சி பாயாப்பறான்றீங்கன்னு நினச்சிட்டுடுவா எல்லாரும். ஆமாம், இது என்ன மணி? எனக்கும் அவனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு. 1 மணி அடித்தா வருவான், 2 தடவை அடித்தா போகணும். 2 தடவை அடித்து இப்போ போனாரா? ஜோ எழுந்து செல்ல. ஆமாம், போட்டோம், நல்ல காரியம் பண்ணிங்க. தனியாக இருக்கிறப்போ மட்டும் நீங்கள் வேணால் பேசிக்கோங்கோ. மாமா, எங்கள் கோணத்துலேருந்து பாருங்கள், நீங்கள் ஒரு திக்கில் பார்த்துட்டு காத்தோடு அந்யோன்யமாக பேசுகிறேன். எப்படி இருக்குது? சரியா? சிரிக்கிறான். சிரிக்கிற பத்தியா? சிரிக்காதீங்கோடா. சாரி. வசுமதி வருகிறாள். சரி, நான் வரட்டுமா? அப்பா, சுந்தர்கிட்ட சொல்லிட்டீங்களாப்பா? சொல்லிட்டார். 1 மணி அடித்தா? அது இல்லை, அது வேற. வசுமதிக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். பையன் ராமமூர்த்தி, இவ ஆஃபீஸில் மேனேஜர். தெரியும் சார், நிச்சயதார்த்தம் வரை வந்துட்டா சந்தோஷம். சுந்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி தருவார். இல்லை சுந்தர், சந்தோஷமா நாயனை வேணும்னாலும் வாசிக்கிறேன். சுந்தர், பாவம் இல்லையாப்பா, எதையோ நினச்சிண்டு எதையோ ஆசைப்பட்டு அப்புறம் அது கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே தியாக ரூபமாயிட்டார் பாருங்கோ. பார்ப்பா, அவரை சுற்றி ஒரு ஜோதி மாதிரி தியாகம் தக தகன்னு ஜொலிக்குது. இல்லை சுந்தர், மோர் சாப்பிட்றேளா? சுந்தர் கோபத்துடன், லுக் வசு, இன்றைக்கி இப்போ இந்த இடத்துல சத்தியம் பண்ணுறேன். இந்த கல்யாணம் நடக்க விடாமல் நிறுத்தி அவங்கள ஓட ஓட விரட்டி அதே கூடத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணி நான் இந்த சுந்தர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். சவால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? போகிறான். வசுமதி வசீகரமாக சிரிக்கிறாள். ஆனாலும் நீ வெறுப்பேற்ற அவனை. அவங்கடக்காம்பா, நிச்சயதார்த்தத்தை கலைச்சிடுவாங்கிறானே. எனக்கு ஏதாவது பைத்தியம்னு பார்ட்டிக்கு மொட்டை கடுதாசி எழுதிட போகிறான். பயப்படாதீங்கப்பா, நேராகவே சொன்னால் கூட பரவாயில்ல. நான் ராமமூர்த்திகிட்ட சுந்தரை பற்றி சொல்லியிருக்கேன், பொறாயமையில் அப்படி செய்கிறான்னு. அவருக்கும் தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ வெள்ளிக்கிழமை நினச்சா பயமாக தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை மாலை அதே மேடை, அதிகப்படியான சில நாற்காலிகள். ராமமூர்த்தி, அவர் அப்பா, ஒரு சிறுவன், ஒரு சின்ன பெண் நால்வரும் வருகிறார்கள். சீனிவாசன் அருகில் பக்கத்து வீட்டு ராயரும் இருக்கிறார். சீனிவாசன் ஜரிகைக்கரை வேஷ்டி அங்கவஸ்திரம் அணிந்து கொண்டு வரவேற்கிறார். வாங்கோ வாங்கோ வாங்கோ. ரேடியோவில் மண்டையில் தட்ட நாதஸ்வர இசை. நீங்கள் வர சமயம் பார்த்து ரேடியோவில் மங்களகாலம். ராமமூர்த்தி சார், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ராமமூர்த்தி அவரை வணங்குகிறான். இது எங்கள் அப்பா. உறக்க, அப்பா, இவா தான் பொண்ணுக்கு அப்பா. அடியேன், இது யாரு? இது பக்கத்து வீட்டுக்காரா? சேஷகிரி ராவ். நீங்கள்னா ராவா? நாங்கள் இல்லை, இவர் பக்கத்து வீட்டுக்கார். ராவ்னு சில வேளைகளில் பட்டப்பேரும் உண்டு. இது என் பேரை, பெண் வயிற்று பேரை. அப்படியா? அம்பி, நீ 8வது படிக்கிற? நான் 8வது படித்தா உனக்கு என்ன? ஏய் சும்மா இரு, பரவாயில்ல. அம்பி சேஷகிரி ராவை பார்த்து, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு ஓட்டுவீங்க? ராமு சொன்னான் உங்கள் டாக்டரை பற்றி. என்ன தான் சின்னவா சம்பிரதாயத்தை பற்றி கவலைப்படலனாலும் நாம் விடக்கூடாது பாருங்கோ. அண்ணா, ஏதோ கேட்கணும்னேலே கேளுங்கோ. இது என்ன, ஃபாரின் வாட்சா? ஆமாப்பா. அழுக்கா இருக்கே. உங்கள் சொந்த ஊர் எது? நன்னிலம். நன்னிலத்தில் யார்? நன்னிலத்தில் சுந்தரராஜா சர்மான்னு எங்கள் அப்பா பேர். எந்த சுந்தரராஜன்? மஞ்சள் கடுதாசி கொடுத்தானே. அது இல்லை, இது பெரிய பண்ண. புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு சுந்தரராஜன் இருந்தானே. சேச்சே, அது வேற சார். எங்கள் அப்பா பிடபிள்யூடியில் ஓவர்சியாக இருந்து ரிட்டையர் ஆனார். வேற ஒரு சுந்தரராஜனும் எனக்கு தெரிஞ்ச நன்னிலத்தில் இல்லையே. அப்பா, நன்னிலம் நீங்கள் விட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மாறி போச்சு. மாமா, பஜ்ஜி தருவான்னு சொன்னாலே. தருவா? என்ன பஜ்ஜி சார்? வாழைக்காயா? ஓய், நீர் பஜ்ஜி திங்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கீரா? சேஷன், பஜ்ஜி கேசரி. எந்த சுந்தரராஜன்? அம்பி தையல் மிஷினை நோண்டுகிறான். ஏ வாடா இங்கே, மிஷினை நோண்டாத. பரவாயில்ல பரவாயில்ல. மாமா, எனக்கு தைக்க தெரியும். வாழைப்பழம் தரே நிலை. இருறா அம்பி, வாழைப்பழம் வரும். உள்ளே போய் தான் கொண்டு வருமே. பொண்ணை வர சொல்லுங்கோ. லக்ஷ்மி டபார் என்று ஒரு கண்ணாடி டம்ளர் உடைக்கிறான் அம்பி. உடஞ்சி போச்சு. பரவாயில்ல. என்னையா பரவாயில்ல? ராமமூர்த்தி அதட்டி, ஏய் வாடா இங்கே. லக்ஷ்மி வருகிறாள். இதான் பொண்ணா? இல்லை, இது பொண்ணுக்கு தாயார், கல்யாணம் ஆயிடுத்து. நீ எந்த ஊர்மா? கும்பகோணத்தில். மாமா, கும்பகோணத்தில் யார்? அப்பா அம்மாலாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். வசுமதி வருகிறாள். வாம்மா குழந்த. லக்ஷ்மிம்மா, போய் பொஜ்ஜி கொண்டு வாங்கோ எனக்கு, காஃபி சக்கரை குறைச்சலா. எனக்கு வா வா. வசு, இவங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இது என் அண்ணா பிள்ளை அம்பி. அம்பி, இந்த மாடி எங்கே போகிறது? டே வாடா இங்கே. நமஸ்காரம் பண்ணுமா? வசுமதி கை கூப்புகிறாள். லக்ஷ்மி பின்னால் இருந்து குத்த வசு கீழே விழுந்து சேஷகிரி ராவை சேவிக்கிறாள். பெரியவரை சேவி முதல்ல.
தீர்க்காயசாக இரு, பாட்டு எதுவாவது பாடுவாளா? இதற்குள்ளே உள்ளே நுழைந்து பஜ்ஜி தின்று கொண்டே ஒரு சுருதிப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து இதில் பாட்டு பாட சொல்லம்மா என்றான் அம்பி. எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை. ஆ, பாடித்தான் ஆகணும். அழ ஆரம்பிக்கிறாள். குழந்தை அழருது. ஏதாவது பாடு வெள்ளிக்கிழமை. அதுமா பரவாயில்ல, பாடு. கமான். ஐயோ, எனக்கு கொஞ்சம்தான் பாட்டு வரும். ராமு முழுசாக ஒன்றும் சொல்லிக்கல. பரவாயில்ல, பாடு. தெரிஞ்ச வரைக்கும் பாடு. ராமமூர்த்தி, கம் பி எஸ் போர்ட். வசுமதி அவனை முறைத்து அழுத்து கொண்டு உட்காருகிறாள். ஹார்மோனியம் மொய் என்று ஒலிக்க சபசா என்கிறாள். கனைத்து கொள்கிறாள். சரளி வரிசை பாடுகிறாள். எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருக்க இதனிடையில் மேலே சுந்தர் தோன்றி கீழே பார்த்து அம்பியை கூப்பிடுகிறான். அம்பி உடனே மாடிக்கு ஓட அவனிடம் கீழே சுவாமி படத்துக்கு அருகில் இருக்கும் மணியை காட்டி மானசீகமாக ஒரு தடவை ஆட்டுகிறான். அம்பி அவசரமாக இறங்கி வர வசு சரளி வரிசையை திரும்ப திரும்ப பாடுகிறாள். லக்ஷ்மி தொடையில் தட்டி தாளம் போடுகிறாள். கீர்த்தனை எதுவும் தெரியாதா? ஒன்றும் சொல்லிக்கல. எந்த சுந்தர்ராஜன்? டபோதராக இருந்து ரிட்டையர் ஆனானே. வசு போதும், நல்லா இனிமையாக இருக்கு. வசுமதி அவனை முறைக்கிறாள். பொண்ணுக்கு நிறைய நகை போட்டிருக்கோம், சுமாராக கல்யாணம் பண்ணி தரோம். வெள்ளி பாத்திரத்தில் ஒரு 100 ரூபாயோட பித்தளை பாத்திரம். புதுசாக பாலிஷ் பண்ணதா? எதா இருந்தால் உனக்கு என்னையா? அதெல்லாம் சின்ன விஷயம் சார். எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி ஒத்து போச்சு, அதான் முக்கியம் இல்லையா? இருந்தாலும் பெரியவருக்கு திருப்தி வேண்டாமா? நன்னா சொன்னேள். நன்னில சுந்தர்ராஜனா? அம்பி மணியை எடுத்து ஒரு தடவை ஆட்டுகிறான். ஜோ உள்ளே வந்து பெரியவர் பக்கத்தில் வந்து உட்கார்கிறான். ஜோ வேஷ்டி கட்டியிருக்கிறான். மாமா வேஷ்டி கட்டின்ட்டுருக்கேன், சட்டை பெருசு. அடப்பாவி, என்ன ஐபி கொடுத்தாரே அந்த சுந்தர்ராஜனை சொன்னேன். ஜோவை கவனிப்பதை தவிர்க்கிறார். ஜோ தன் உடம்பை ஒரு முறை பார்த்து கொண்டு கையை தேய்த்து கொண்டு நகங்களை ஆராய்ந்து கொண்டிருக்க சீனிவாசன் தன் கையை வேகமாக ஜோ தெரியாமல் இருக்கும்படி மறைத்து கொண்டு பேசுகிறார். வசுவும் ராமமூர்த்தியும் வலது பக்கம் வந்து தனியாக பேசுகிறார்கள். என்ன ராமு, நீங்கள் எனக்கு பாட தெரியாதுன்னு தெரியும்ல. பெரியவங்க ஆசைப்பட்டால் இதெல்லாம் செய்தாலும். அப்பாவுக்கு பாட்டுனா இஷ்டம். அப்பா உங்களோட தான் இருப்பாரா? ஆமாம். சரிதான். என்ன சரிதான்? ஒன்றும் இல்லை. என்ன சரிதான்னு? ஏன் சரிதான்னு சொல்லக்கூடாதா? என்ன இழவாக இருக்கே, நல்ல கரைத்துக்கு வந்திருக்கோம். இழவுங்காத. சீர்த்தனத்தை எல்லாம் எதுவும் குறவில்லாமல் செய்கிறோம். ஒரு 15 பவுனுக்கு நகை, எல்லாம் பாட்டி நகைகள். பாட்டி வந்து பாட்டி சும்மா இருங்கோ. ஜோ கையை காலை உதிரி உடம்பை குலுக்கி கொண்டு எழுந்து நின்று வேஷ்டியை கச்சம் கட்டி கொண்டு உடற்பயிற்சி பண்ணுகிறான். உடற்பயிற்சி? உடற்பயிற்சி நிறைய செஞ்சு போடுறோம். அப்பா என்ன, அதாவது நாங்கள்லாம் எங்களுக்காக உடற்பயிற்சி நிறைய செய்வோம்னு சொன்னேன். இப்போ நீ இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா? யாரை சொல்கிறேள் நீங்கள்? லக்ஷ்மியை ஏன் உள்ளே போய் கொண்டு வரல? சிரிக்கிறார். அவர்களும் சிரிக்க கோணி கொண்டிருக்கும் ஜோவை பார்த்து அவருக்கு அடக்க முடியாத சிரிப்பு வருகிறது. அட்டகாசமாக சிரிக்கிறார். மற்றவர்கள் சிரிப்பை நிறுத்திவிட்டு அவரையே பார்க்கிறார்கள். சிரிப்பை நிறுத்திட்டாளா? சாரி, நான் கவனிக்கல. ஜோ தொம் தொம் என்று சேர் மேலே ஏறி குதிக்க சீனிவாசனும் ஆடுகிறார். நிறுத்துங்கோ, நிறுத்துங்கோ. என்ன அப்படி ஆடுறேள்? அதாவது உடற்பயிற்சி. உடல் பயிற்சி. பஜ்ஜி கொண்டு வா. ஏன்னா ஏன் இப்படி ஆடுறேள்? உள்ளே போடினா அதட்டுகிறார். மற்றவர்களிடம் நான் ஆடலை, அதுவா ஆடுறது? லக்ஷ்மி சந்தேக பார்வையுடன் உள்ளே செல்ல அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, எனக்கு என்னமோ நீங்கள் அந்த சுந்தர்ராஜன் குடும்பம்தான் தோன்றுறது. எந்த சுந்தர்ராஜன்? பைத்தியம் பிடிச்சிருந்ததே, புத்தி சரியில்லாமலே இருந்தாரே. யாருக்கு புத்தி சரியில்லை கிழமை? யார் யா கிழம்? உனக்கு என்ன 20 வயசோ? கெக்க பெக்கன்னு சிரிக்கிறேள், டான்ஸ் ஆடுறேள், பெண் பார்க்க வந்தவா என்ன நினைப்பா? ஜோ ஆட, இதை பாருங்க மறுபடியும் ஆடுறார். ஏய் ராமு, வாடா போலாம். கையில் கண்டதை எடுத்து அடிக்க போகிறார். அப்பா என்ன இது, வேணுன்ட்டு பண்ணுறியா? சீனிவாசன் முறைப்புடன், உடல் பயிற்சி. அப்பா சரியான பைத்தியக்கார குடும்பம்டா இது. சேஷகிரி, ஆமாம் சார். அட சட், யாருக்கும் பைத்தியம் இல்லை. எங்கே அந்த மணி? எங்கிட்ட இருக்குமாம்மா. அடிடாத, 2 தடவை அடி. மாட்டேன், போ குடுடா என்று அவனை துரத்த அம்பி ஓட இருவரும் சுற்றி சுற்றி வருகிறார்கள். குழப்பம். ஹார்மோனியத்தில் காலை வைத்து அது அலறுகிறது. ஜோ தேகப்பயிற்சி செய்கிறான். சேஷகிரி ராவ் தடுக்கி விழுகிறார். சீனிவாசன் கடைசியில் அம்பியை பிடித்து மணியை கவர்ந்து 2 தடவை அடிக்க ஜோ செல்கிறான். ஒழிஞ்சா இப்போ சரியா போச்சு இறைக்கிறார். எல்லாருமே அவரையே பார்க்கிறார்கள். அவரை தாண்டி போக பயப்படுகிறார்கள். நான் இல்லை, அது ஜோ. நான் இல்லை. ஏன் பயப்படுறீங்க? அப்பா ஒதுங்கி செல்கிறார். சார் போகாதீங்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை. மணியை எடுத்து வைக்கும்போது அது ஒரு முறை ஒலிக்க ஜோ வந்துட ஒரு நாற்காலி எடுத்து, இப்போ நீ போக போறியா இல்லையா? அப்பா ஐயோ விட்டுடுங்கோ, என்னை அடிக்காதீங்கோ, அடிக்காதீங்கோ, நான் போயிடுறேன். ராமு ஓரமாக வாடா, பெறாண்டிட போகிறார். அம்பி என்னை பிடிச்சிக்கோடா. சீனிவாசன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டு பஜ்ஜி வேண்டாம், எனக்கு வழி விட்டுடுங்கோ. இருங்கோ இருங்கோ, போகாதீங்கோ, நார்மல் தான். சரிதான், இதுதான் நார்மலா? உள்ளே வரப்பவே சந்தேகமாக இருந்தது. அவர்கள் ஓடுகிறார்கள். வசுவும் ஸ்ரீனிவாசனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். லக்ஷ்மி பஜ்ஜி கொண்டு வந்ததும், எங்கே எல்லோரும்? வேணும்னுட்டே பண்ணியிருக்காருமா, எல்லாரையும் ஓட ஓட விரட்டிட்டார். அப்பா இது உங்களுக்கே நன்னா இருக்கா?
அந்த தாத்தா சொன்னாப்புல குடும்பத்தில் ஏதோ சித்தபிரம ரத்தத்தில் ஓடுறது போல இருக்கு. பேசாத, பேசுனா கொன்னுடுவேன். என் அவஸ்தை உனக்கு எப்படி தெரியும்? இல்லைம்மா, இவருக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. இவரும் சுந்தரும் கூடி கூடி பேசிண்டு திட்டம் போடணித்தான் இந்த வேஷம் போட்டு அவளை விரட்டியிருக்கா. என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் அழுகிறாள். இல்லடி வசு, இவருக்கு நிச்சயமாக ஏதோ ஆயிருக்கு. மொழியே சரியில்லை பாரு. பகவானே, வெங்கடாஜலபதி அப்பா, சொல்லிடுங்கப்பா, வேணுன்ட்டு தானே இப்படி பண்ணேன். சீனிவாசன் உணர்ச்சியுடன், அடைச்சி பொட்ட கம்னாட்டிகளா, வேணுன்ட்டு இப்படி பண்ணுவான ஒருத்தன், என்னை ஒருத்தரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறளே. பேசிகிட்டே இருக்கும்போது அவன் வந்துட்டான். யாரு? ஜோ. மறுபடியுமா? இரு, நீ நம்புறியோ நம்பலையோ இதுதான் நிஜம். எனக்கு மட்டும் ஒரு ஆள் தெரியறான், மணி அடித்தா வரான். அந்த அம்பி ஒரு மணி அடித்தா வந்துட்டான், எக்ஸசைஸ் பண்ணுறான். சிரிப்பாக வந்தது. அவர்கள் நம்பாமல் அவரை பார்க்கிறார்கள். வசு இப்படி வா. வசுவுடன் ரகசியம் பேசுகிறாள். என்ன எழவு ரகசியம்? எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு தானே முடிவு கட்டுற. இல்லைண்ணா, நம்புகிறோம் நம்புகிறோம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாரு அப்பா, ப்ளீஸ், அவர்கிட்ட எதுவும் சொன்னால் புரிஞ்சுக்கிற நிலையில் இல்லடி. சரிப்பா, அவன் வரட்டும், எப்படியாவது அவனை நானும் அம்மாவும் சேர்ந்து ஓட்டிடுறோம், கவலைப்படாதீங்க. வாங்கப்பா, கண்ணோ இல்லையோ, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், வாங்கோ. அவரை அணைத்து செல்ல லக்ஷ்மி அழுகையுடன், இந்த சமயத்தில் நாம தான் அவருக்கு பக்கபலமாக இருக்கணும்டி. ஸ்ரீனிவாசன், லக்ஷ்மி என்ன நீ? சுந்தர் மேலே தோன்றி, என்ன நிச்சயதார்த்தம் எல்லாம் நன்னா நடந்ததா? வசு அவன் மேல் பஜ்ஜி பிளேட்டை எரிய ஒதுங்கிக் கொள்கிறான்.